ஏஎல்பியின் அனைத்து ஜோதிட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மற்றும் ஏஎல்பி ஜோதிடத்தின் பிதாமகன் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் அரக்கோணத்திலிருந்து அருளின் அன்பான மாலை வணக்கம். நான் இதனுடைய குரூப்பில் வந்து உங்களோட நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவருடைய எண்ணம் இருந்தது. பட் இருந்தாலும் வந்து புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், நம்ம வந்து போயிட்டு அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கான வாய்ப்பை நான் தேடலை. இதுதான் உண்மை. சரி, இருந்தாலும் என்னுடைய கருத்தை வந்து பொதுவெளியில் உங்களுக்கு வந்து தகவல் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இப்போ நான் வந்து என்னுடைய தனிப்பட்ட வீடியோவை உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். நான் வந்து 2016 இருந்து பாரம்பரிய ஜோதிடத்து முறையை பயின்று இன்றைக்கு 2023 வரை நான் வந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சோதனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு மட்டும்தான் நான் ஜோதிடத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஜோதிட ஜாம்பவான் கிட்டலாம் என்னுடைய ஜாதகத்தை எடுத்து போயிட்டு கொடுத்து நான் வந்து பார்வையிட்டேன். அதில் வந்து எனக்கு சரியான ஒரு திருப்தி ஏற்படலை. சரி, நாமே இதை கற்றுக்கிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் 2016 சென்னையில் என்னுடைய பேஸ் அரக்கணும் நான் சென்னையில் எனக்கு இருக்கக்கூடிய லீவு ஒரே ஒரு நாள் தான், சண்டே ஒரு நாள் லீவு என்னுடைய ஜாபு என்னுடைய விஷயத்தில். அந்த சண்டே ஒரு நாள் மட்டும் வந்து சென்னையில் போயிட்டு நான் பாரம்பரிய என்னுடைய கிளாஸில் போய் ஜாயின் ஆகிட்டு அது 10 மாத கால அளவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது பயின்றதுக்குள்ளே வந்து பேசிக் முடிச்சுட்டு வரத்துக்கே 15 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய இதனுடைய பயணத்தை பாரம்பரியனுடைய ஜோதிட குருமார்கள் பலரிடமும் வந்து பார்த்திங்கன்னா அதனை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன். இருந்தாலும் ஆன்மா வந்து பூர்த்தி அடையலை. ஜோதிடத்தில் எனக்கு ஏற்பட்டதோ இல்லை நான் மற்றவங்களுக்கு யாருக்காவது சொல்லும் பொழுதோ சில பேருக்கு ஆமாம் கரெக்டானு சொல்லுவாங்க, சில பேருக்கு வந்து இல்லையே இது மாறி வருதே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாறி வருதே அனும்போது மனம் நொந்து போயிடுவோம், என்னடா இது இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திரும்பவும் தேடல் ஆரம்பிக்கும், என்ன தவறு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் ஒரு காலகட்டத்தில் ஃபேஸ்புக்கில் 2019 நம்முடைய பொதுவுடைமூர்த்தி ஐயா 2019 சரியாக டேட் தெரில சார், 2019 நினைக்கிறேன் அந்த ஏ தெரியல. 2019 கால வாக்கில் சென்னையில் வில்லிவாகத்தில் சிறப்பு வகுப்பு நடத்துகிறாரு நம்முடைய பொதுவுடைமூர்த்தி ஐயா, அந்தனுடைய வகுப்பில் நான் போயிட்டு கலந்துக்கிறேன். அது வந்து ஃபேஸ்புக்கில் அவருடைய இது நான் வந்து பார்க்குறேன், இது என்ன ஏஎல்பி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய 2-3 வீடியோக்களை பார்த்துட்டு பாரம்பரிய விதிகள் அப்படி தான் இருக்குது, லக்னம் மட்டும் நகர்த்தி வந்து அவர் பலன் சொல்லக்கூடிய விதம் வந்து அவர் சொல்லும்போது ஏதோ எனக்கு ஒரு அட்ராக்ஷன் கிடச்சது. அதனுடைய தாட்டில் நான் அதனுடைய ஜோதிட வகுப்பில் போயிட்டு நான் அப்போது சிறப்பு விருந்தனாக வந்து நெல்லை வசந்தன் ஐயா வந்தாங்க, நம்ம சாந்தி தேவன் மேடம்லாம் வந்தாங்க. அப்போ கலந்துக்கிட்டு 2 days வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கிளாஸில் கலந்துக்கிட்டு பயிற்சி எடுத்தேன். நான் பயிற்சி எடுக்கும் பொழுது இதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ணால் எனக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அப்பயே நான் வந்து ஒரு 2 மந்த் கழித்து ஒரு சாஃப்ட்வேர் வாங்கினேன். சில நிகழ்வுகள்லாம் வந்து பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒருக்குள்ளே ஒரு பூரிப்பு ஏற்பட்டது. அதில் ஏஎல்பி அன்ற முதலுக்கு ஒன்று நான் ஏஎல்பியிலேயே பயணம் மேற்கொண்டுட்ருக்கேன். அப்புறம் பொதுவுடைமூர்த்தி சார் வந்து நானும் அவர்கிட்ட பேசும், அவர் என்கிட்ட பேசுவார், நான் அவரை தொடர்பு கொண்டதை விட அவர் என்னை தொடர்பு கொண்டு அதிகப்படியான பேசுவார். இருந்தாலும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை என்னுடைய ஜாதக கட்டம் சரியில்லாமல் அவரால் வந்து அவர் கூட பயணம் மேற்கொள்ள முடியலை தான் உண்மை. என்னுடைய தொழிலையும் எனக்கு ஏற்பட்ட மன அழுத்தத்தின் காரணமாக வந்து நானும் இந்த இதில் வந்து சற்று கொஞ்சம் வந்து அந்த விலகியே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுபோல் ஒரு காலகட்டங்களில் எனக்கு அந்த ஏஎல்பி அஜோதிடத்தினுடைய நம்முடைய குருநாதனுடைய
புதுடுமை மூர்த்தி ஐயா கூட பயணம் வந்து சிறு தடைப்பட்டது. மீண்டும் அவரோட எனக்கு வந்து பேசணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கலை. இருந்தாலும் நம்முடைய சகோதரி நம்மளுடைய குடும்ப சகோதரி மாதிரி எனக்கு ஒரு மனசில் தோணும். நம்ம சாந்தி தேவ மேடம் தான், அவங்கக்கிட்ட தான் நான் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சந்தேகங்களை அடிக்கடி நான் கேட்பேன் அந்த ஏஎல்பி இது அந்த ஜோதிடத்தில். அதுக்கப்புறம் என்னுடைய பணியின் நிமித்தமாக நானும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து அப்படியே போயிட்டுருப்போம். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக் கிளாஸ் நடத்துறது எனக்கு தெரியாது. இப்போ சமீபத்தில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து பேசிக் கிளாஸ் நடத்திட்டுருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு தெரியும். அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு வகுப்பு தானே நம்ம வந்து அதை அட்டன் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக போயிட்டு நம்ம பண்ணுவோமே, பேசிக்லேருந்து பண்ணிட்டு வருமே, அதில் நம்ம ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா கவரேஜ் ஆகும். நம்ம பேசிக்லேருந்து படிச்சுட்டு ஹையர் ஸ்டடிஸ் படிப்போமே அப்படின்றவருடைய சிந்தனையில் நான் சாந்தி தேவ மேடம் கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணி என்னுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 232வது பேஜில் சந்திர பகவான் குரூப்பில் நான் வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு சேரத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் ஒருவருடைய பெரிய ஒரு சந்தேகம் இருந்தது, என்னடா நம்ம ஜோதிடத்தை வந்து 1.5 வருஷமாக படித்துமே சார் 15 நாட்களில் வந்து இதனுடைய கிளாஸை வந்து எடுத்து பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு எடுத்துகிட்டு வராரு அப்படின்னும்போது வந்து மண்டியை பிச்சுட்டு இருந்தது. எப்படி இது சாத்தியப்படும் ஒன்றும் புரியலை. சரி பார்ப்போமே எப்படின்னு தெரியலையே, எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னா ஒருவனுடைய எனக்குள்ளேயே ஒருவனுடைய ஈர்ப்பு. ஏன்னா நான் 15 மாதம் படிச்சிருக்கேன்ல, வகுப்பு 15 மாதம் பாரம்பரியத்தை படிச்சிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக நான் கிளாஸில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்பொழுது ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய பாடம் நடத்தின விதம், ஜோதிட அந்த குருமார்கள் பாடம் நடத்திய விதம், அதனுடைய அந்த மாணவர்கள் அடிப்படை மாணவர்களுக்கு எப்படி அவங்களுக்கு சொன்னால் புரியும், இந்த 15 நாளில் எப்படி அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு வந்து கவர் பண்ண முடியும், எது தேவையிருக்க சப்ஜெக்ட், இன்றைய காலகட்டத்தில் எது தேவையிருக்க சப்ஜெக்ட் எது தேவையில்லாத சப்ஜெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபில்டர் பண்ணி நமக்கு கரெக்டாக வந்து இந்த குழந்தைக்கு வந்து பால் ஊட்டுற மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 15 நாள் அதனுடைய அந்த கிளாஸ் ஓடிட்டுருக்காங்க. அப்போ தான் நினச்சேன் நம்ம எதெல்லாம் தேவையில்லையோ அத்தனையும் நீக்கிட்டாங்க, தேவையில்லாததெல்லாம் அது மற்றையும் நீக்கிட்டு இப்போ இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே இப்போ யாரும் வந்து பார்த்திங்கன்னா டேட்டோ டைமோ எல்லாம் வாங்கி பஞ்சாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறி போட்டு பஞ்சாங்கத்தில் வந்து அதெல்லாம் பார்த்து அதனுடைய அந்த கட்டங்கள்லாம் கணிச்சு எல்லாம் பலன் சொல்கிறது கிடையாது. சாஃப்ட்வேர் வந்துடுச்சு, இந்த காலகட்டத்தில் அந்த கட்டத்தில் வந்து நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் வந்து புகுத்தி அதில் பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஜோதிட கடலை வந்து அந்த பாரம்பரிய ஜோதிட விதிகளை அதில் எதுவும் மாற்றம் செய்யாமல் அதில் அப்படியே மினிமைஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு அற்புதமாக ஊட்டுற மாதிரி ஊட்டியிருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக சொல்கிறேன், நான் பாரம்பரிய விதிகளை வந்து அந்த இதில் பண்ணிட்டு அது பெரிய விதி ஒருவருடைய பலன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருடைய அந்த விதிகளையும் பார்க்கணும். ஆனால் இங்கே வந்து சிம்பிளாக தட்டிட்டு போயிட்டார் அவர் பாட்டியும், அவர் பாட்டிக்கும் வந்தார் இவங்க என்ன கேள்விக்கு பதிலோ அதுக்கு மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 5 ரூல்ஸ் சொல்லிவிட்டு அதில் மட்டும் உங்களுக்கு சிம்பிளாக அடிச்சுட்டு போயிட்டார். ஆனால் நீங்கள் புதுசாக வரவங்க இது எந்த அளவுக்கு உணர்ந்து நீங்கள் இதில் செயல்படுறீங்கன்னு தெரியாது, ஒரு அமுதத்தையே அவர் தூக்கி உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. எங்களுக்கும் பொறாமையாக தான் இருந்தது, நான் 15 மாதம் படிப்படியும் படிச்சினப்பா நான் இதை போயிட்டு அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. சரி நான் வந்து உங்களுக்காவது நான் வந்து என்னுடைய பயணத்தை வந்து கால நேரத்தை விரயத்தை பண்ண மாதிரி நீங்களும் யாரும் விரயத்தை பண்ணுறாதீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அடிப்படை வகுப்பில் வந்து பார்த்து எல்லாமே பண்ணும்போது இப்போது உங்களுக்கு வந்து பலன் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கே நீங்களே நானும் பார்த்துட்ருக்கேன் கிளாஸில். புதுசாக வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பலன் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அது வந்து பொது வெளியிலே தைரியமாக சொல்லிகிட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது அனைத்து பொழுதும் நம்முடைய பொதுடுமை மூர்த்தி ஐயாவை தான் சேரும், மற்றும் அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய நம்முடைய ஜோதிட குருமார்களையும் சாரும். அதனால் இந்தனுடைய புகழ் இந்தனுடைய இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த பாரம்பரியத்தில் வந்து அந்த ஜோதிட விதிகள் சொல்கிறத சொல்லும்பொழுது அது ஏற்பட்ட அந்த மனநிறைவை விட ஏஎல்பி முறையில் இப்போ நான் வந்து சொல்லும் பொழுது
நான் 2019 நான் வந்து ஏஎல்பி முறையில் சொல்லும் பொழுது அது டே பை டே பை டே பை வந்தது. இந்த அடிப்படை ஜோதிட அந்த கிளாஸ்லேயே நான் பாஞ்சு நாள் வந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலனுங்கிறதுல எனக்கு 30% கூடுதலாக இருக்குது. அதிலே சிலருடைய அந்த சப்ஜெக்டெலாம் பொய்யா வந்தது. இப்போ நான் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணதில் எனக்கு வந்து ரொம்ப வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போது என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய கிளைண்ட் யாராவது வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அடித்து சொல்லக்கூடிய அளவுக்கு பர்ஃபெக்டாகவும் சொல்லக்கூடிய அளவுக்கு என்னால் வந்து மனத்தைரியம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இந்தனுடைய பிதா மகன் நம்முடைய ஜோதிட பிதாமகனுடைய கையை பற்றிக்கிட்டு இந்தனுடைய அருமையான ஒரு வாய்ப்பை வந்து நீங்கள் பின்தொடரணும். ஒவ்வொருடைய ஜோதிட மாணவர்களும் பின்தொடரணும். நேரத்தை வீணாக்கி மற்ற போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை சொல்லி அனைத்து என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.